வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல்லவ ராஜ்யத்தின் கடைசி ராஜாவான அபராஜிதவர்மனை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவ அரசர்கள் தமிழ்நாட்டு பகுதிகளை 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் 600 ஆண்டு கால ஆட்சியில் சாளுக்கியர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்களை எதிர்த்து சண்டை போட்டுள்ளனர். இந்த பல்லவ ராஜ்யத்தின் கடைசி ராஜா அபராஜிதவர்மன் ஆவான். இவன் 880 முதல் 897 ஆண்டு வரை பல்லவ நாட்டின் கடைசி ராஜாவாக ஆட்சி செய்தான். இந்த பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியது. பல்லவ ராஜாவான 3ஆம் நந்திவர்மன் இறந்தவுடன் அவனது மகனான நூப்பத்துங்கவர்மன் பல்லவ அரசனாக முடிசூடப்பட்டான். நூப்பத்துங்கவர்மன் பல்லவ ராஜாவாக ஆட்சி செய்தாலும் அதனை அவனது தம்பியான அபராஜிதவர்மன் விரும்பவில்லை. அண்ணன் தம்பி இருவரின் சிந்தனையும் வெவ்வேறாக இருந்தது. இதனால் அண்ணன் தம்பிகளான நூப்பத்துங்கவர்மன் மற்றும் அபராஜிதவர்மனுக்கு இடையே பல்லவ நாட்டு மன்னர் பதவிக்காக சண்டை நடந்தது. பல்லவ அரச குடும்பத்தில் நடந்த இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாண்டிய மன்னரான 2ஆம் வரகுணவர்ம பாண்டியன் பல்லவ ராஜாவான நூப்பத்துங்கவர்மனுக்கு சண்டையில் உதவி செய்வதாக கூறினான். பாண்டிய மன்னரின் உதவியை நூப்பத்துங்கவர்மன் ஏற்றுக்கொண்டான். பிறகு பாண்டிய நாட்டுப்படை அபராஜிதவர்மனை சரணடையும்படி கூறியது. இதனால் அபராஜிதவர்மன் சோழ ராஜாவான 1ஆம் ஆதித்த சோழனின் உதவியை நாடினான். சோழர்களும் அபராஜிதவர்மனுக்கு உதவி செய்வதாக கூறினர். 879ஆம் ஆண்டில் நூப்பத்துங்கவர்மன் பாண்டிய அரசனான வரகுணவர்ம பாண்டியனின் உதவியுடனும், அபராஜிதவர்மன் சோழ அரசனான 1ஆம் ஆதித்த சோழனின் உதவியுடனும் பல்லவ மன்னர் பதவிக்காக சண்டை போட்டார்கள். இந்த சண்டையில் சோழ மன்னரின் உதவியுடன் அபராஜிதவர்மன் வெற்றி பெற்றான். இந்த சண்டையில் அபராஜிதவர்மன் பாண்டிய அரசனான 2ஆம் வரகுணவர்ம பாண்டியனை கொன்றான். அதன் பின் அபராஜிதவர்மன் பல்லவ அரசனானான். இந்த சண்டையில் அபராஜிதவர்மன் வெற்றி பெற்று பல்லவ அரசனாக மாறினாலும், சண்டையில் தனக்கு உதவி செய்த 1ஆம் ஆதித்த சோழனுக்கு தஞ்சாவூர் சுற்றியுள்ள பல பகுதிகளை கொடுத்தான். இதனால் சோழர்களும் பல்லவர்களும் சிறிய கூட்டாளிகளாக இருந்தனர். பிறகு 897ஆம் ஆண்டில் இவர்களின் உறவில் விரிசல் ஏற்பட்டது. 897ஆம் ஆண்டில் சோழ ராஜாவான 1ஆம் ஆதித்த சோழன் பல்லவ அரசனான அபராஜிதவர்மனை தோற்கடித்ததோடு மட்டும் நின்றுவிடாமல் அவனை கொன்று பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த சண்டையில் இறந்ததன் மூலம் தொண்டைமண்டலம் என்ற பகுதியில் பல்லவர்களின் ஆட்சி முடிந்தது. பல்லவ நாட்டை தோற்கடித்த பிறகு சோழ ராஜ்யம் தென்னிந்தியாவிலேயே மிகவும் பலம் கொண்ட அரசாக மாறியது. இதனால் பல்லவ நாடு முழுவதும் சோழ அரசனான 1ஆம் ஆதித்த சோழனுக்கு கீழ் வந்தது. 897ஆம் ஆண்டில் கடைசி பல்லவ மன்னனான அபராஜிதவர்மன் சோழ ராஜாவான 1ஆம் ஆதித்த சோழனால் கொல்லப்பட்டு பல்லவ ராஜ்யமே மறைந்து போனாலும், இன்று பல்லவர்களின் கட்டிடக் கலைகளைக் கண்டு நாம் வியந்துதான் போகிறோம். இதற்கு உதாரணமாக மகாபலிபுரம் கோயில்கள் மற்றும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் போன்றவை அடங்கும். இந்த வீடியோ பல்லவ ராஜ்யத்தின் கடைசி ராஜாவான அபராஜிதவர்மனை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.